போச்சு, முயற்சி செஞ்சதுனால ஆம ஜெயிச்சது அப்படி ஒரு கதை படிச்சேன். இத வேற மாதிரி எப்படி யோசிக்கலாம்? ஓ, மாத்தி யோசிக்கலாமா? சரி, இங்கேயும் இந்த முயலும் ஆமையும் போட்டி போட்டுச்சு. அப்ப என்ன ஆச்சு? முயல் வந்து, போன வாட்டி நீ என்ன ஜெயிச்சல, இப்ப பார் நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு எங்கேயும் நடுவுல ஓய்வெடுக்காம தொடர்ந்து ஓடி ஜெயிச்சிருச்சு. திருப்பி இன்னொரு நாள் ஆமை வந்து அதை போட்டிக்கு கூப்பிட்டுச்சு. நீ வந்து இந்த பாதையில வேண்டாம், இந்த பாதையில ஓட நீ ஜெயிக்கிற, நான் சொல்ற பாதையில இப்ப ஓடலாமா அப்படின்னு கேட்டுச்சு. சரி, அது என்ன, எந்த பாதையில ஓடினாலும் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு அது வந்து கர்வமா பேசுச்சு அந்த முயல். உடனே என்ன பண்ணாங்க, ஆமை தேர்ந்தெடுத்த வழியில போட்டிய வச்சுக்கிட்டாங்க. முயல் வேகமா ஓடி போன வழியில ஒரு ஆறு குறுக்க வந்துச்சு. சுச்சு, இது என்ன ஆறு வருது, எனக்கு நீச்சல் தெரியாதேன்னு அங்கேயே நின்றுடுச்சு முயல். ஆனா ஆமை தண்ணிக்குள்ள இறங்கி வேகமா நீந்தி அந்த கரையை அடைஞ்சிருச்சு. இப்பயும் ஆமை ஜெயிச்சிருச்சு. போட்டி போடலாம் அப்படின்னு முடி உட்கார்ந்துச்சு. அப்புறம் யோசிச்சாங்களா, இது ஏன் நம்ம இப்படி போட்டியா வைக்கணும், ஏன் நம்ம எப்ப பார்த்தாலும் சண்டை போடணும், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆத்தோட கரை வந்தவுடனே முயல் என்ன பண்ணுச்சு, அது வரைக்கும் ஆமைய தன்னோட முதுகுல ஏத்திக்கிட்டு நிலத்துல முயல் ஓடுச்சு. ஆறு வந்தவங்க என்ன பண்ணுச்சு, ஆமை தன்னோட முதுகுல முயலை ஏத்திக்கிட்டு ஆத்துல நீந்தி அந்த கரையை அடைஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆச்சு, ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டாங்க. என்ன குழந்தைங்களா, சேர்ந்து குழுவா முயற்சி பண்ணா எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும். எல்லாருக்கும் பலமும் உண்டு, பலவீனமும் உண்டு. ஆமா தானே, இதை உணர்ந்துகிட்டா எல்லாருக்கும் நல்லது. சரி, விடுகதை நேரம். ஒரு குளத்துல தாமரை பூக்கள் இருக்கு. அப்ப அங்க கொஞ்சம் கிளிகளும் பறந்து வருது. ஒரு ஒரு தாமரையிலையும் ஒரு கிளி உட்கார்ந்தா ஒரு கிளிக்கு ஒரு தாமரை பூ கிடைக்கல. ஒரு ஒரு பூலையும் ரெண்டு ரெண்டு கிளி உட்கார்ந்தா ஒரு பூ மீதி இருக்கு. எத்தனை கிளிகள் இருந்துச்சு, எத்தனை தாமரை பூ இருந்துச்சு, கண்டுபிடிக்கிறீங்களா?